ஆண்டவனே, இந்த புதிய வருடத்தை காண கிருபை கொடுத்தீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய வருடத்திலையும் நீ கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய வாக்கு தத்துவங்களை நாங்கள் தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வருடத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புத்தகம் 28:8. உபாகமத்தின் புத்தகம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்திலே ஆண்டவர் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அதை வாசித்தால் 2 வரியிலே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆங்கில வேதாமத்தில் வாசித்து பார்த்தால் The Lord shall command the blessing upon you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறார். சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொன்னால் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைக்கு உண்டாவதாக அப்படின்னு கட்டளையிடுவார். ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அவர் ஒவ்வொன்றிற்கும் கட்டளை இடுகிறார். உண்டாக கடவுது, ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு கட்டளையிட்ட உடனே ஒவ்வொன்று அப்படியே உருவாக ஆரம்பிக்கிறது. அதே போல இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த மகனுடைய வாழ்விலே, இந்த மகனுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டாக கடவுது என்று கட்டளை இடுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும் போது நல்ல உற்சாகமா சொல்லணும், நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமா இருக்கணும். மைக்கில் கூட அல்லேலூயா சொல்லலாம், ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இப்ப அரசாங்கம் புதுசா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக அது அமலுக்கு வருகிறதுன்னு சொன்ன உடனே அந்த கட்டளை அப்படியே அமலாக்கப்படும் போது அது நிறைவேற்றப்படுகிறது. ஒருவேளை உலக அரசாங்கம் கட்டளையிடுகிற எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறதா என்றால் எல்லாம் நிறைவேறது பார்க்க முடியாது. ஆனால் பரலோக அரசாங்கத்தில் தேவன் நமக்கு கட்டளையிடும் பொழுது அது கட்டாய நிறைவேறிதான் தீரும். அவ இந்த வருஷத்துல ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பொன்னிராஜாக்களின் புஸ்தகத்தில் 17:4 நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு இப்படி சொல்கிறார், உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன்படியே ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். காகங்களே, என்னுடைய ஊழியக்காரன் வருகிறான், அவனுக்கு காலையிலும் மாலையிலும் சாப்பாடு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான், சாப்பாடு அவளுக்கு எலியாவுக்கு கொடுக்கப்படுவதாக அப்படின்னு காலத்துக்கு கட்டளையிடுகிறார். காகங்கள் அப்படியே கீழ்ப்படைந்து டெய்லி 2 வேளை சாப்பாடு கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கொடுத்துதான் இல்லையா? காகத்திற்கு கட்டளையிடுகிறார். அப்படின்னா காகத்தினுடைய பாஷையில ஆண்டவர் காகத்துல பேசியிருப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு போது அப்படியே நடக்கும். இந்த காகத்துக்கு கட்டளையிட்ட மாதிரிதான் விதவைக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதே 1 Kings 17:9 நீங்கள் வாசித்து பார்த்தால் உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே அங்க போன சாரி பார்த்து இந்த விதவை வீட்டுக்கு எலியா போறார். ஆண்டவர் கட்டளையிட்டு அப்ப நல்ல வசதியான வீடா இருக்கும் போல நினைச்சு போனா அந்த அம்மா சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறது. கடைசியா கொஞ்ச வேலைக்கு தான், ஒரு வேலைக்கு தான் ஆகாரம் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை தயார் செய்து சாப்பிட்டு விட்டு செத்து போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. எவ்வளவு மோசமான நிலைமையை பாருங்க. அவ்வளவுதான் கதை எல்லாம் முடிஞ்சது. ஒரே ஒரு வேலைக்கு தான் ஆகாரம் இருக்கிறது. நாட்டுல எல்லாம் பஞ்சம், வேற வழியே இல்லை.
சரி இந்த ஒருவேளை ஆகாரத்தை சாப்பிட்டு செத்து போலான்னு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு அர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். எலியா போன உடனே அம்மா எனக்கு சாப்பாடு தானேன்னு கேட்கல, கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களான்னு கேட்கிறான். உடனே அந்த அம்மாவும் சாக போகிற நேரத்துல கூட இந்த எலி ஊழியக்காரன் கேட்டுட்டானேன்னு சொன்ன உடனே அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சொல்லுங்க, நம்ம இவ்வளவு மோசமான நிலை இருக்கும்போது தண்ணி ஏதாவது கேட்டா கொடுப்போமா? நானே சாக போறேன், தண்ணி விடுமா? தண்ணி அங்க எங்கேயாவது போய் குடி, என் நாட்டுல எங்க இருக்கு குடிக்க தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை சொல்லிருப்போம். ஆனா எலியாவனுடைய அந்த விதவை அம்மா, சாரி பார்த்து விதவை அம்மா அப்படி சொல்லல. ஊழியக்காரர் கடித்தான் உடனே அந்த மன வேதனை நேரத்திலே ஊழியக்காரனை கனப்படுத்தி கொடுக்கறாங்க. சொல்லுங்களேன், ஊழியர்களை யார் நேசித்து கனப்படுத்தி உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கட்டாய கத்திர ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. அப்புறம் பாருங்க, அப்புறம் எலியா ஆகாரத்தை கொஞ்சம் தாமா சாப்பிட கொஞ்சம் அப்பம் போடுவான்னு கேட்கிறார். இந்த அம்மா அப்பவும் கூட மறுக்கல, எதுவும் சொல்லல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவர் விதவாய்ப்புல பேசி இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஊழியக்கார வருவான், அவனை நீ போஷிக்கணும்னு ஒருவேளை பேசியிருக்கணும். ஆனால் மற்றொரு பக்கம் ஆண்டவர் இப்படி ஊழியக்காரர் வருவாரு, அவனை நீ போஷிக்கணும்னு பேசினாரு. ஆனா எனக்கு இருக்கிறது ஒண்ணுதான், சரி சாக போறோம், சாகிறதுக்குள்ள ஊழியக்காரன் வந்தா கொஞ்சம் கவனிச்சு விடுவோமே அப்படிங்கிற நிலையில இருந்திருக்கலாம். அதனாலதான் அம்மா இது எளியா கேட்ட உடனே சொல்றாங்க, ஐயா நானே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நிலைக்கு தான் சாப்பாடு, அது சாப்பிட்டு செத்து போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஊழியக்காரன் விடல. சரி இருக்கட்டும், நீ முதல்ல சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படின்னு ஊழியக்காரர் சொல்றாரு. இப்ப நம்ம இப்படி ஒரு ஊழியத்துல போய் நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சரி இருக்கட்டும் நீ சாகிறதுதான் இருக்கட்டும், முதல்ல எனக்கு அதை கொண்டு வான்னு சொன்னா நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏ இவன் கள்ள தெரிஞ்சு தரிசியா, இவன் இன்னும் மோசமான ஆளா இருக்கிறான், சாக போறேன்னு சொல்றேன் அப்பவும் எனக்கு கொண்டாந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எலியா ஏன் அப்படி கேட்டார் என்றால், முதலாவது கர்த்தருடைய ஊழியனை கவனித்தால் கர்த்தர் அந்த குடும்பத்தை கவனிப்பார் என்று ஊழியருக்கு தெரியும். அலையா சொல்லுகிறேன், ஊழியரை முதலாவது கனம் பண்ணி உதவி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு உதவி செய்கிறோம், ஆண்டவருக்கு ஆகாரத்தை செய்கிறோம், ஆண்டவர் அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அதன்படியே அந்த விதவை அம்மா எலியாவுக்கு முதல்ல பார்த்து கொடுக்கறாங்க, அப்புறம் பார்த்தா அடுத்து வருகிறது, அடுத்து கொடுக்கறாங்க, அடுத்து வருகிறது. எது வரைக்கும் வந்தது? தேசத்துல மழை பெய்து செழிப்பு வந்து எல்லாருடைய செழிப்பு மாறு வரைக்கும் இந்த அப்பம் வந்து கொண்டே இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா.